செங்கோல் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுறோம். ஏன்னா செங்கோலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கு பிறகு வந்து அரசியலுக்காக இது எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அடுத்த இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று பார்வை சார். செங்கோல் என்பது தமிழ் இலக்கிய மரபிலே ஒரு முக்கியமான கருதுகோளாக இருக்கிறது. அது சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது. தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டேன் என்கிற காரணத்தினால் பாண்டிய மன்னன் உயிரை மாய்க்கிறான். அதை இளங்கோவடிகள் வர்ணிக்கும் போது வல்வினை வளைத்த கோல் மன்னவனின் செல் உயிரால் நிமிர்ந்த செங்கோல் என்று அது வரும். அப்ப அன்னைக்கெல்லாம் அந்த கர்ம வினை கோட்பாடு ரொம்ப அவங்களுக்கு உள்ளது. அது அந்த வினை கோட்பாட்டின் அடிப்படையில ஒரு தவறான தீர்ப்பு. அதனால என்ன ஆகி போச்சா, செங்கோல் வளைஞ்சு போச்சான். தன்னுடைய உயிரை கொடுத்து அதை நிமிர்த்தினான் அப்படி என்று இளங்கோவடிகள் உணர்வோடு பாடியிருக்கிறார். அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன படுது என்றால், செங்கோல் என்பது செம்மையான ஆட்சி, நீதி என்பது பாதுகாக்கப்படணும் ஆட்சியில. அந்த நீதியினுடைய குறியீடு தான் செங்கோல் அப்படிதான் சொல்லும். இப்ப நீதி வளைஞ்சு போச்சு இல்ல, குற்றம் செய்யாத கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தது யார், மன்னவன். அப்ப அந்த தவறை உணர்ந்து தான் உயிரை கொடுத்து தான் செத்து வளைந்த கோலை நிமிர்ந்த செங்கோலாக மாற்றினார். ஆகவே இப்படி ஒரு மரபு நமக்கு உண்டு. அது ஒரு நல்ல நோக்கத்துல புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. அது உண்மையிலேயே கூட அப்படி ஒரு செங்கோல் ஏந்துவது, அரியணை, செங்கோல், மகுடம் இதெல்லாம் கூட இருந்திருக்கலாம் மன்னர்களுடைய ஆட்சியில. அப்ப அதெல்லாம் நாம மறுக்கல. இப்ப என்ன சிக்கல் என்றால், இப்ப ஒரு மூணு நாலு நாளத்தான் திடீரென்று இந்த திருவாவடுதுறை ஆதீனம் அது தந்த செங்கோல் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் பாருங்க எப்ப வருதுன்னு கவனிக்கணும். இப்ப முதல்ல இருந்து இந்த கட்டட திறப்பு விழான்னு வரும்போதெல்லாம் இந்த செய்தி அடிபடல. இந்த கட்டட திறப்பு விழாவுடைய அழைப்புதலை பாக்குறாங்க எல்லாரும். அதுல ரெண்டு பேர் பேர் தான் இருக்கு, ஒன்னு பிரதமருடைய பேரு, இன்னொன்னு மக்களவை சபாநாயகர் பெயர். குடியரசு தலைவர் பெயரே இல்ல, குடியரசு துணைத் தலைவர் பெயரே இல்ல. நியாயப்படி பார்த்தா மக்களவை எதிர்கட்சி தலைவர் பெயர் இருந்திருக்கணும், மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் பெயர் இருந்திருக்கும், எதுவுமே இல்ல. மக்களவை செயலாளர் அந்த அழைப்ப தர்றாரு, அவர் பேர் ஓரத்துல இருக்கு, பெருசா அவங்க ரெண்டு பேர் பெயர் மட்டும்தான் இருக்கு. அப்ப இது இயல்பா வந்து எல்லாருக்கும் கோபாபிஷத்தை உருவாக்குச்சு. காரணம் நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம் என்பதே குடியரசு தலைவர் பிளஸ் ரெண்டு அவைகள், மக்களவை மற்றும் மாநில. அப்படிதான் எடுப்பிலே அப்படிதான் இருக்கும் அந்த சரத்தை. இது அந்த நாடாளுமன்றத்துக்கான புதிய கட்டடம். இப்ப வேற ஒரு நிகழ்வுக்கு குடியரசு தலைவரை கூப்பிடலன்னா யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. இது நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டடம். கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலம் இருந்த கட்டடத்தை வந்து அவங்க கைவிட்டு அதை பிசிஎம் ஆக்கிட்டு புதுசா கட்டுறாங்க. இனிமே இங்கதான் நடக்க போகுது இது அவைகளும் அதனுடைய கூட்டங்களும் அப்புறம் இந்த கூட்டு கூட்டம் எல்லாமே அங்கதான் வந்து குடியரசு தலைவர் தோக்கி வைப்பாரு. ஆனா குடியரசுத் தலைவர் பேரே இல்லை. அப்ப அதனால கடுமையான எதிர்ப்பு. அப்ப என்ன காரணம், அப்ப யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த புதிய கட்டடத்துக்கு, நாடாளுமன்ற புதிய கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் அப்ப இருந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைக்கப்படல. திறப்பு விழாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்களும் அழைக்கப்படல. என்ன காரணம் அப்ப யோசிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன வருது என்றால், முன்பு இருந்தவர் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர், இப்ப இருக்கிறவங்க எஸ்டி வகுப்பை சார்ந்தவங்க, அதுவும் பெண்மணி. சரி, அப்படி என்றால் எஸ்சி எஸ்டி காரங்களை இதெல்லாம் வந்து புனிதமான விழாவா கருதுறாங்க. பாஜக அப்படித்தான், அவங்களுடைய குருபீட ஆர்எஸ்எஸ் அப்படித்தான். அதுல வந்து எப்படியா இவங்களை எல்லாம் அழைப்பதுங்கிற எண்ணம் இருக்கோ. இன்னொரு விஷயமும் இதுல இருக்குது. இப்ப வந்து இன்றைய ஜனாதிபதி பெண்மணின்னு சொன்னேன், அவங்க வந்து கணவனை இழந்தவங்க. அப்ப அவங்க பார்வையில, ஆர் எஸ் எஸ் பார்வையில, பாஜக பார்வையில, சனாதனிகள் பார்வையில மங்களகரமான நிகழ்வுக்கு இந்த மாதிரியான பெண்மணி அழைக்க மாட்டாங்க. அப்ப அது வேற இங்க வேலை செய்தோ
சரி. அப்ப இவ்வளவும் வந்து இயல்பாக அனைவருக்கும் ஒரு கொந்தளிப்பை உருவாக்குது. அப்ப மக்கள் மனதில் இப்படி ஒரு கோபாவேசம் வந்த உடனே அதை திசை திருப்பதற்கு என்னடா பண்றதுன்னு இந்த மூணு நாளா இந்த செங்கோல் விவகாரத்தை கிளப்பியிருக்காங்க. இவ்வளவுதான் இதுல உள்ள அடிப்படையான விஷயம்.